இதயத்தை திருடாத. தேவகி, என்னாச்சு? அவர் கடையில மளிகை பொருள் எதுவுமே இல்லையா? மார்க்கெட்டுக்கு போன வண்டி திரும்பி வந்திருக்காது. அண்ணாச்சி தான் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாரா? நீ பையன் கொடுத்து வர வேண்டியதானே? இல்லைங்க, அவர் அந்த துணியிலே பேசலங்க. என்னதான் சொல்ல வர? லிஸ்ட கொடுத்துட்டு பொருள் எல்லாம் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு போய் நிக்கிறாங்க. எப்பவுமே வாத்தியார் விட்டமா வாத்தியார் விட்டமான்னு அப்படி கூப்பிட்டு பேசுவாருங்க. இன்னைக்கு கண்டுக்கவே இல்லைங்க. தேவகி, அவர் ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாரு. நம்ம மேல அவருக்கு நல்ல மரியாதை இருக்கு. நீயா சும்மா ஏதாவது நினைச்சிட்டு இருக்காத? சும்மா நினைச்சுக்காத, சும்மா இருன்னு சும்மா சும்மா சொல்லியா சும்மா இருக்க வைங்க. இந்த வீட்டுல நான் மட்டும் தான் சும்மா இருக்கேன்ல. பாதி பொம்பளைங்க வாழ்க்கையில சும்மா வாழ்ந்துதாங்க சாகுறாங்க. நான் மட்டும் என்ன விதி விளக்கா? நமக்கு இனிமே அந்த கடையில எந்த மளிகை பொருளும் கொடுக்க மாட்டாங்களாம். போதுமா? என்ன சொன்னாங்கடா? தண்ணிய குடி முதல்ல. எல்லாரும் தலைகீழா மாறிட்டாங்கப்பா. நம்ம அப்படி என்ன பதவ பண்ணோம்? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. எப்பா பதட்டப்படாம நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. பா, இந்த வரதராஜன்ட்ட போன மாசம் ஒரு ப்ராஜெக்டாக ஒன்று பேசியிருந்தேன்ப்பா. டீல் எல்லாம் ஓகே ஆகி தேர்ட் பார்ட்டி கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்டேன்ப்பா. அட்வான்ஸ் கூட எதுவும் வாங்காம பண்ணேன். சரி, இப்போ அதுக்கு என்ன? பா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் உடனே வாங்கி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணப்பா. பேமெண்ட் கேட்டா இன்னைக்கு வந்து வாங்கிக்கோ, நேத்து வர சொன்னாரு. இப்ப சொல்றான் என் கூட ப்ராஜெக்ட் பண்ண மாட்டானா, என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டானா? வேற ஏதாச்சும் நல்ல ப்ரொபோஷனலா வேற யாராவது கொடுத்துருப்பாங்களோ? நீ கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டியதானே. வேற ஆல்டர்னேட்டிவ் கூட எல்லாம் பேசிட்டேன்பா. வேற யாரோ ஏதோ பண்றாங்க. அதை இவர் நம்ப மாட்டாருடா. என்னைக்கும் இல்லாம நம்ம மளிகை கடை அண்ணாச்சு இல்ல, நமக்கு இனிமே மளிகை பொருளே தரமாட்டேன்னு சொன்னாருடா. என்னமா சொல்றீங்க? நிஜமாவா மளிகை பொருள்லாம் தரமாட்டேன்டா? ஆமா, இன்ன என்னென்ன கொடுமை எல்லாம் நடக்க போதோ எனக்கு தெரியல. எல்லாமே யாரோ திட்டம் போட்டு பண்றாங்க. நம்மள தொந்தரவு பண்ணதா அப்படி பண்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? நடக்கட்டும், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இன்னும் நிறைய நடக்கும். எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏங்க, நம்ம என்னங்க செஞ்சோம்? நம்ம செய்யற விஷயங்கள் மட்டும் நம்மளை எப்பவும் பாதிக்கிறது இல்லை தேவகி. நீங்க ரெண்டு பேரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னவோ நடக்கிற எல்லாத்துக்கும் சஹானா கல்யாணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுதுப்பா. இருங்க வர. பா, வணக்கம். வாத்தியார, என்ன வெளிய கிளம்பிட்டீங்க போல? வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதான் கேட்டேன். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த பக்கமா வந்தேன். அப்படியே நீங்க சகானால எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை விசாரிச்சுட்டு போலாமேன்னு. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க செய்யற எதுவுமே நல்லா இல்ல. என்ன வாத்தியார இப்படி பேசுறீங்க? நான் உங்களை என்ன பண்ண முடியும்? நீங்க சகானா, எல்லாரும் நம்ம குடும்பம். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். என்னது, நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை நாங்க நம்பணும். சும்மா நடிக்காதீங்க சார். நீங்களும் அந்த தாச்சாயினும் சேர்ந்து தானே எங்களை நடுத்தரில் கொண்டு நிறுத்திருக்கீங்க. மாத்தியாரே, எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி
நம்ம எம்எல்ஏ அம்மா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போதும் நிறுத்துங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளா வேணாலும் இருங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? அட உங்களுக்கு கூட கோபம் வருது. நீங்க என் மேல கோபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம ஊருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது இல்ல இல்ல இருந்துச்சு. உங்க வீட்டு கல்யாணத்துல நடந்த கூத்துல ஊரே அசிங்கப்பட்டு நிக்குது. அதை சரி செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு தானே. எம்எல்ஏ அம்மா சொன்ன மாதிரி சட்டு புடுந்து சம்மதிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா எல்லாருக்கும் நல்லது. அதான் உங்க பதில் என்ன முடிவு செஞ்சிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சகானா வர்றேமா, வாத்தியாட்டுமா வர்றேன். தம்பி வரட்டுமா? அப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. என் தலையெழுத்து எதுனா அதுபடியும் நடக்கட்டும். சகனா என்ன நடந்துச்சு யாரால நடந்துச்சுன்னு தெரியல. வாத்தியார்னா கை கட்டி பேசினவங்க உங்களை கை நீட்டி பேசுறாங்க. அந்த அசிங்கம் என்னால ஏற்பட்டுற கூடாது. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்ப்பா. மா என்னம்மா அவசரம் உனக்கு? ஃப்ரீ ஆகிட்டு நானே கால் பண்றேம்மா. மா வெளியே இருக்கேம்மா, என்னால சத்தமா கூட பேச முடியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. மா அவ மேல ஏமா உனக்கு இவ்வளவு கோபம்? மா பிளீஸ் மா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சஹானா தப்பான பொண்ணு இல்ல, அது என் மனசுக்கு தெரியுமா. நீயே சொன்னா கூட நான் சஹானாவை தான் நம்புவேன். ஊர்வா என்ன வேணாலும் பேசுமா. மா நான் அப்புறமா பேசுறேமா, புரிஞ்சுக்கோங்கம்மா. மா எமோஷன்ல பிளாக்மெயில் பண்ணாதீங்கம்மா. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சஹானாவும் எனக்கு முக்கியமா. பாசம்லாம் ஒண்ணுதாம்மா, வேற வேற பேர்ல நம்ம தான் போட்டு குழப்பிக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். நீங்க என் மேல வச்சிருக்கிற மாதிரியே அவளும் என் மேல பாசமா இருக்காமா. மா நீங்க என்னதான் சொன்னாலும் இதான் என் முடிவு. அம்மா ஒரு தடவை சொன்னா கேளுங்கம்மா, எல்லாம் வீட்டுல வந்து பேசிக்கலாம். மா இங்கிருந்து நான் வந்தா சஹானாவோட தான்மா வருவேன். மா தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கம்மா. எனக்கு பொண்டாட்டினா அது சஹானா தான். இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆமா எனக்கு பைத்தியம் தான், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சஹானா மேல பைத்தியம் போதுமா? நான் சஹானாவை கூட்டு வருவேன், நீ தான் ஆர்த்தியா இருப்ப. சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ஏய் நீ என்ன பெரிய டிராயிங் மாஸ்டரா? காத்துல கோலம் போடுற நகத்ரா பாஸ் கொஞ்சம்
நக்கலா? நக்கல்ல பாஸ், இப்ப பாருங்க. பாஸ் இங்க பாருங்க, வசமா சிக்கிட்டீங்க, எந்த பக்கமும் நகர முடியாது. பாஸ் நீங்க எனக்கு செக் பண்ணி வச்சிட்டீங்க. நீ தாச்சாயினி மாதிரி காய மாத்தி போடுறியா? எதை எப்படி எங்க நகத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ உன் மூளைய உள்ள பொத்தி வச்சுட்டு விளையாடு. ஓகே பாஸ். ஓகே பாஸ். பாஸ் அது யானை, குறுக்க நகராது. நகரமே, நல்லா நகரமே. உங்க யானை உங்க செஸ் போர்டு. பைனாகுலர், இது வானவராயனோட யானை. நான் சொன்னா இது எப்படினாலும் போகும். செஸ் போர்டுல பறக்கும். குறுக்க யார் வந்தாலும் மிதிச்சு நசுக்கிட்டு போயிட்டே இருக்கும். புரியல? அவ செத்து இருக்கணும். குயின் வந்து அவளை காப்பாத்திட்டா. பாஸ் புரியலையே. உனக்கு புரிய வேணாம், மூளை வீங்கி செத்து போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்ட எல்லாம் எல்லாம் வேஸ்ட். அந்த அந்த தாச்சாயினி தோத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்ப. சின்னதா முகம் சுருங்கியிருந்தா கூட நிம்மதியா தண்ணி தொண்டையில இறங்கியிருக்கும். பாஸ் அது வந்து நானாவது அந்த அம்மா வீட்டுக்கு போய் வேட்டனா ஜூக்கு போய் சிங்க எங்கன்னு தேடுறது இல்ல, கூண்டுல வச்சு கொள்றது கேவலம் கோழத்தனம். காட்டுல சுதந்திரமா சிங்கம் திரியறப்போ எதிர்த்து நின்னு அடிக்கணும், அதுதான் வேட்டை. பாஸ் நான் வேணா. என்ன வேட்டையாட போறீங்களோ? இல்ல பாஸ், அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு இப்ப கவனிக்க வேண்டியது. தாச்சாணியா இல்ல, சிங்கத்தோட திட்டம் என்னன்னு அது அடிக்க போற மானை கண்காணிச்சுதான் தீர்மானிக்கும். இப்ப சஹானா தான் அந்த மான், அவதான் இப்ப பலிக்கடா. அந்த பொண்ணு வீட்டுல என்ன நடக்குதுன்னு தான் கவனிக்கணும். சோமசுந்தரம் சார் வீட்ல அவங்க எங்க போனாங்க தெரியலையே. ஐயா அம்மா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? அடி வாங்கினது பத்தாவது போல. பொண்ணு எப்படி சுத்துறாங்களோ இல்லையோ, காதல் பின்னால சுத்தி அதுவா கதியா ஆகிறாங்க. என்ன மிஸ்டர் பார்த்தா சாரதி, இங்க என்ன டியூட்டி பாக்குறீங்க? அது சும்மா பாத்துட்டு போலான்னு வந்த. வீடு பூட்டி இருக்கு, இப்ப என்ன பண்ண போறீங்க? சஹானா இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி நான் என்ன இவங்க வீட்டுக்கு காவலா காக்குறேன்? எனக்கு தெரியாது.
எம்எல்ஏ அம்மா வர்றாங்க. பிரபாத்யாரே, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். நான் கட்டாயப்படுத்துகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம். எங்களுக்கு சம்மதம். வாழ்த்துக்கள் வாத்தியாரே. அப்புறம் தாட்சாயணி கட்டாயப்படுத்தினாங்க, அதனால தான் சம்மதம் சொன்னோம்னு சொல்லக்கூடாது. முழு மனசா சொல்றீங்களா? இது உங்க பொண்ணோட வாழ்க்கை, ஆனா இந்த தாட்சாயணிக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. சஹானா என்ன சொல்றா? சஹானா இங்க வா. வாட செல்லம். சானா, கூப்பிடுறாங்க. எவ்வளோ அழகு நீ. இதில் உனக்கு சம்மதம் தானே? தைரியமா சொல்லு. இது போதும். ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட களங்கத்தை எம்எல்ஏ தாட்சாயணி தொடச்சிட்டாங்கன்னு காலத்துக்கும் இந்த ஊர் பேசும். இதை விட என்ன வேணும்? சந்தோஷத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மறந்துட்டேன் பாத்தியா. இது ஏன் மருமகளுக்குன்னு நான் வச்சிருந்த நகை. உண்மையை சொல்லணும்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் ஜெயித்ததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஊரே அசந்து மூக்கு மேலே விரலை வைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். என்ன இளங்கோ, சந்தோஷம் தானே?